இன்று மாலை 6 மணிக்கு அற்புதமாக அதிரடியாக ஜெயிலருடைய ஷோகேஸ் வெளிவரப்போகுது. அதுக்கான ஒரு இன்னொரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான ஆட்டிடியூட் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க. ஒரு தாறுமாறான ஒரு போஸ்ட், இதெல்லாம் சூப்பர் ஸ்டார் நம்ம வந்து பார்க்குறோம். ஒரு பயங்கரமான சம்பவத்துக்கு ரெடியாகிற மாதிரி உட்காந்துருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. பாருங்கள், பார்க்கும்போதே பயங்கர அற்புதமாக இருக்குது. இது மாதிரிலாம் ஒரு போஸ்டர் வந்து ரெடி பண்ண முடியுமா, ஒரு போஸ்ட் வந்து வாங்க முடியுமா ஒருத்தட்டேருந்துன்னா, நிச்சயமாக சூப்பர் ஸ்டார்ட்டை மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியம். இதை வந்து கரெக்டாக இப்போ இன்று மாலை 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டில்லு தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குது ஜெயிலருடைய அந்த ஷோகேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ட்ரெய்லர் வெளிவருவதற்கு. அதில் என்ன மாதிரி அதிரடிலாம் நினைஞ்சிருக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே பாடல்களில் பயங்கர அதிரடி, அதை தாண்டி ஆடியோ லான்ச்சில் ஒரு பயங்கரமான தாறுமாறு சம்பவமும் பண்ணியாச்சு. இது எல்லாத்துக்கும் மேலே இன்று வெளிவரப்போகிற அந்த ஷோகேஸ், இது வந்து பயங்கர ஒரு உச்சக்கட்ட எதிர்பார்ப்புக்கு நடுவில் வெளிவருது அப்படிங்கிறதுனால தான் இது மேலே நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இதில் வந்து சூப்பர் ஸ்டார் என்ன டைலாக் பேசியிருக்க போகிறார் ஜெயிலரில், ஏன்னா ஏற்கனவே ஒரு டைலாக் பேசினதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஹுக்கும் சாங்குடைய அந்த இல்லிக்கல் வீடியோவில். அதுபோக இதில் என்ன இருக்க போகுது, என்னென்ன ஸ்வாகான விஷயங்கள், எப்படிலாம் ஃப்ரேம் வச்சுருக்க போகிறார் சூப்பர் ஸ்டார் நெல்சன் அவர்கள், சூப்பர் ஸ்டாருடைய வாக் எப்படிலாம் இருக்க போகுது, டேர்னிங் எப்படிலாம் இருக்க போகுது, ஒவ்வொரு அசைவையுமே நம்ம பார்ப்பதற்கு தயாராகிட்டு வர்றோம். இன்று மாலை வெளிவரப்போகிற அந்த 6 மணிக்கு வெளியாக போகிற அந்த ஷோகேஸில் நிறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்களில். அதுபோக ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க படத்தில், அதுமாதிரி நெல்சன் அவர்களே சொன்னது ஆடியோ லான்ச்சில் என்னென்னா, இதில் வந்து மோகன்லால் அவர்கள்லேருந்து சிவராஜ்குமார் அவர்கள்ருந்து அதுமாதிரி இதில் நடிச்சிருக்கிற மற்றவங்க நிறையா காஸ்ட் அண்ட் க்ரூலாக இருக்காங்க. அதில் இது மாதிரியான கேரக்டர்ஸ் எல்லாமே சின்ன சின்ன அந்த கேமியோ ரோல் தானே தவிர, இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபில்மாக நம்ம வந்து பார்த்தாலும் ஒரு மல்டி ஸ்டார் ஃபில்ம் வந்து கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படம் தான் அப்படிங்கிறத மிக தெளிவாக நெல்சன் அவர்கள் சொல்லிட்டாங்க ஜெயிலருடைய இசை வெளியீட்டு விழாவில். அதனால் முழுக்க முழுக்க இது சூப்பர் ஸ்டார் படம் தான், மல்டி ஸ்டார் படம்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இணைந்து கலக்கும் அப்படின்லாம் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நமக்கு தோணுது. ஏன்னா அவருடைய கேரக்டர் நல்லா இருந்தாலுமே கூட ரொம்ப படம் முழுக்க வந்து வரப்போகிற மாதிரி இருக்க போகிறதில்ல, ஒரு கேமியோ ரோலாக தான் இருக்க போகுது. அதனால் நல்ல கேரக்டர், ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டராக இருக்கும் கொஞ்சம் வந்தாலும், அது மாதிரி தான் இருக்குமே தவிர அது வந்து மல்டி ஸ்டார் ஃபிலிம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, மற்றவங்க கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மல்டி ஸ்டார் ஃபிலிமாக இருந்தால் சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாரையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு படத்தை வந்து பண்ணுறாரு அப்படின்னு, அதெல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் அவர்களுடைய ரஜினிசம் நிறைஞ்ச ஒரு படம் தான். மற்றவங்களாம் சின்ன சின்ன கேமியோ ரோல் வந்து பண்ணுறாங்கிறது நெல்சன் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க. அது எல்லாம் சேர்ந்து தான் இன்று மாலை 6 மணிக்கு வெளிவர போகிற அந்த ஷோகேஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தெளிவாக. நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கீங்க இன்று மாலை 6 மணிக்கு வெளிவர போகிற ஜெயிலர் ஷோகேஸை பார்த்து ரசிப்பதற்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க. மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.